ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகம், இந்த சப்ஜெக்ட் எப்படி வந்து ஆன்சர் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், இதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50% கொஸ்டின் வந்து இந்த சப்ஜெக்டாக இருந்து மட்டும் வருது. அதனால் நம்ம என்னென்ன தான் பண்ணால் நம்ம ஆன்சர்ஸ் வந்து நல்ல ஸ்கோரிங்கோடு வரும், இதெல்லாம் ஓவரால் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து டிஎன்பிஆர்சி நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக கொடுத்துருக்குற சிலபஸ். ஆல்ரெடி சொன்னது தான், ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியதே வந்து இந்த சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். எந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணாலும் அது கீழே வந்து ஒரு அண்டர்லைன் போட்டு வச்சுக்கிட்டே வரணும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம குரூப் 2 மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கூல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் போச்சு. இது வந்து ரெக்கார்டட்னால நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 170 மெம்பர்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலாக வந்து நான் தமிழ் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் இருக்கும். பட் நம்ம அதுக்கு அது வந்து அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்றதை மட்டும் கவனிச்சிக்கோங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இதில் என்ன கொஸ்டின் அப்படியே வந்து நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் மேக்ஸிமம் கொஸ்டினாக வரும். அதுவும் ஒரு குரூப் 2 மெயின்ஸ் லெவல்னு வரும்போது மேக்ஸிமம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை 90% அப்படியே வந்துடும். அதனால் படிக்கும்போதே நல்லா தெளிவாக வந்து படிக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதில் வந்து நம்ம சிலபஸ் இதை வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து வந்து படிச்சுக்கணும். இதுவும் இன்னொரு ஸ்டெப். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வைக்க வேண்டிய தாட்டே என்னென்னா, இது வந்து ஒரு ஈஸியான சப்ஜெக்டு, இதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதே சிலபஸை வந்து நல்லா பிரித்து பிரித்து படிச்சுன்னா இன்னமும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சிலபஸ் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ஸ்டியூஷன், ஸ்கீம்ஸு, லாஸ், கவர்னன்ஸ், டெவலப்மெண்ட் செக்டர் இதெல்லாம் கலந்தது தான் இந்த சப்ஜெக்ட் என்றது. இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூவும் ரொம்பவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஒரு சில இடத்துல தேவையான இடத்துல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதும்போது நல்ல ஸ்கோர்ன்றது கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமான கைட்லைன்ஸ்ன்றது பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாபிக் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா அங்கே இன்ட்ரடக்ஷனே வந்து மேக்ஸிமம் அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆர்டிக்கல் ரிலேட்டடாக இருந்தால் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிக்கல் அது என்ன பார்ட் என்ன சோர்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறங்க. அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதனுடைய கான்ஸ்டியூஷனல் ஆர்டிக்கல் நீங்கள் எந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமினருக்கு ரொம்ப கிளியராக தெரியும், இவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்கன்ற விஷயம் வந்து நல்லா கிளியராக தெரியும். அதனால் மேக்ஸிமம் வந்து கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கலோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்ன்றது ரிலேட்டட் டு பாலிட்டி தான். ஸோ இதில் வந்து நிறைய கான்ஸ்டியூஷனல் ஆர்டிக்கல் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஹெட்டிங்ஸ் கிட்ட வருவோம். ஸோ இந்த சப்ஹெட்டிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இதில் வந்து எந்த அளவுக்கு வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கோர்ன்றது நல்லா வரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் படிக்கும்போதே அந்த சப்ஹெட்டிங்ஸ் தான் கொஞ்சம் வந்து மக பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போய் நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எவல்யூஷனாக பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கேட்டாங்கன்னா நம்ம வந்து ரொம்பவும் டஃப் பண்ணிக்க தேவையில்ல. பட் இருந்தாலும் அவங்களுடைய கொஸ்டினை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியே சப்ஹெட்டிங்ஸ் இருக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் நல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து எவல்யூஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கேட்டதுனால அதை பற்றி எழுதிட்டு, ஸோ எவல்யூஷன் வரும்போது கண்டிப்பாக அந்த கமிட்டிஸ் எல்லாமே நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க, கன்க்ளூஷன். ஸோ நார்மலாகவும் சப்ஹெட்டிங்ஸ் வந்து கொடுக்கலாம், கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் நீங்கள் என்ன இங்கே படிச்சுட்டு போகிறீங்களோ அதை வந்து மேக்ஸிமம் வந்து கொடுங்க. ஸோ சப்ஹெட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிரிச்சிக்க ஒரு 4-5 சப்ஹெட்டிங் நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் அட்லீஸ்ட்டு வந்து ஒரு 30 செகண்ட்ஸோ இல்லை 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணி சப்ஹெட்டிங்ஸ் யோசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட்டை வந்து அந்தந்த சப்ஹெட்டிங்குள்ளே ஈஸியாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சப்ஹெட்டிங்ஸோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கேட்குற டாப்பிக்கு நம்ம வந்து ரிலவெண்ட்டாக க்ளோஸ் ஆகிடலாம். ஸோ இதில் வந்து எவல்யூஷன் கேட்குறாங்களா, எக்ஸ்பிளைன் கேட்குறாங்களா,
ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்பாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸு, ஸ்ட்ரக்சர், ஆர்கனைஸ், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம வந்து பிரித்து பிரித்து ஆன்சர் பண்ணும்போது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கரெக்ஷன் பண்ண. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி, மேக்ஸிமம் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கமிட்டிஸ் தான், அதாவது இந்த கமிட்டிஸ் தான் நம்ம வந்து நல்லா படித்து வச்சுக்கிறது நல்லது. இதில் வந்து ரொம்ப இதெல்லாம் ப்ரீஃபான ரிப்போர்ட்ஸ், பட் நம்ம எல்லாமே படிச்சுக்க தேவையில்ல. நம்ம டாபிக்கு தேவையான, ஏன்னா இதில் ஒவ்வொரு இதுலையுமே நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் நம்ம சிலபஸில் என்ன இருக்குது அதில் இந்த கமிட்டிஸ்லேருந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கார், பூன்ஸ் கமிஷன், இவங்கெல்லாம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து நார்மலாக ஒரு கவர்னருடைய ஃபங்க்ஷன்ஸு இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. கவர்னர், சிஎம், ஒரு சென்ட்ரல் ஸ்டேட்னு நமக்கு வந்து சிலபஸில் ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இதில் இருக்கிற முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸு, முக்கியமான கோட்ஸு, அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஆர்க், செகண்ட் ஆர்க், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்லேயும் முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லா கமிஷன் ரிப்போர்ட்டு, அப்புறம் NCRWC ரிப்போர்ட், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நான் குரூப் டூ மெயின்ஸ் தான் படிக்கிறேன், ஸோ எனக்கு எதுக்கு இவ்வளோ வைடா அப்படின்னு கேட்காதீங்க. கொஞ்சம் மற்றவங்கள்டருந்து உங்கள் பேப்பர் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும்னா ஒரு சில எஃபர்ட் நீங்கள் தனிப்பட்டு போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த இலுஸ்ட்ரேஷன்ஸ். இலுஸ்ட்ரேஷன்ஸ்னா என்னென்னா கொஞ்சம் வந்து எல்லாமே அப்படியே தியரட்டிக்கலாகவே எழுதிட்டு வராமல் கொஞ்சம் மேப் வைஸா இல்லை டயக்ராமேட்டிக்கா, ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரெசன்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் வந்து ஜிஎஸ்டி பற்றி இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி பற்றி, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டின்றது சும்மா நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பாயிண்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மார்க் வந்து இது மூலமாக ஒரு 2 மார்க்காக இருந்தாலும் ஒரு 3 மார்க்காக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேக்ஸிமம் எக்ஸாம் ஹாலில் போய் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே யோசிச்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நியூஸ் பேப்பரில், இப்போ இங்கிலீஷ், ஹிந்து, அதை தான் பார்க்கும்போது முக்கியமான சில டாபிக்ஸ் தான் இந்த மாதிரி கொஞ்சம் டயக்ராமெட்டிக்காக கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் எடுத்து உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்போ நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் வந்து உங்களுடைய பேப்பரை வந்து தனிப்பட்டு காட்டும். இது தவிர்த்து நம்ம வந்து நியூஸ் பேப்பர் கிளிப்ஸ், அதனுடைய PDF வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் கொடுக்குற அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் அதையும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த கிளிப்ஸில் வந்து நம்ம வந்து அது என்ன டாப்பிக்கு யூஸ் ஆகும்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து கொடுங்க. இதை தவிர்த்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் க்வெஸ்டின், அதை எப்படியும் ஆன்சர் பண்ணணும், அதுதான் இன்ட்ரடக்ஷன், அப்புறம் சப்ஹெட்டிங்ஸ் கொடுங்க, இலஸ்ட்ரேஷன் டயக்ராம் கொடுங்க. ஸோ இப்படி தான் சொல்லி ஓவரால் வந்து பார்த்தாச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 120 டாபிக்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணோம், பட் இப்போ வந்து பிளான் படி 200-300 டாபிக்ஸ் கிட்ட வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா 12-16 டாபிக்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்து எவ்ரி வீக் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து இதுக்கான வீடியோ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ், அதுக்கப்புறம் முக்கியமான சில ஃபேக்ட்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நான் வந்து கொடுக்குறேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியுமா எனக்கு தெரியல, பட் உங்கள் பேப்பர் நீங்கள் எழுதிட்டு வரும்போது நீங்கள் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் தேவை. வெறும் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுனா மார்க் தான் வரும், பட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட் வந்து நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஓகே, தேங்க்யூ, நல்லா படிங்க.